வணக்கம். இந்த பதிவு வில்லேஜ் டூரிசம் பற்றியது. சென்ற பதிவில் விவசாய சுற்றுலா அக்ரி டூரிசம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். இந்த விவசாய சுற்றுலா போட்ட பிறகு சென்ற வாரத்தில் நான் ஒரு ரிசார்ட்டுக்கு போயிருந்தேன். அங்கே இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. சென்னையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 hour டிரைவில் இருக்குது, மகாபலிபுரத்தில் இருக்குது. ஒரு வில்லேஜ், ஒரு சின்ன வில்லேஜ், அதை அப்படியே இங்கே உருவாக்கியிருக்காங்க. அந்த வில்லேஜில் வந்து 32 வீடுகள் 3 தெருவில் அடங்கியிருக்கு. எல்லா தெருவுமே வந்து ஒரு கோயிலினுடைய குளத்தை நோக்கி வரா மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த குளம் வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்விம்மிங் பூல். ப்ளஸ் இந்த மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் வயல்வெளி தான். நம்ம வந்து ஒரு குடும்பமாக போகிறோம், ஒரு 6-7 பேர் போகிறோம், 3 பேராக போகிறோம்னாக்கா 3 ரூம் கொண்ட வீடு இருக்குது, 4 பேர் தான் 4 ரூம் கொண்ட வீடு இருக்குது. அதனால் இந்த பேராக போகிறவங்களுக்கு ப்ரைவேசியும் கிடைக்கும், குடும்பத்தோடு ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த வீடுங்கள்லாம் நம்ம கிராமத்தில் இருக்கிற மாதிரி திண்ணை, அப்புறம் கயிற்று கட்டில், அப்புறம் துணியை காயப்போட கோட் ஹேங்கர் இதெல்லாம் இருக்குது. திண்ணை இருக்கிறதுனால அந்த காலத்துலலாம் வந்து திண்ணை இருந்ததுன்னா வெளியில் உட்காந்து தான் பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் வழிப்போக்கர்கள் கூட அந்த திண்ணையை பயன்படுத்தி தூங்கிட்டு போவாங்க அப்படின்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ரூமெல்லாம் கூட ரொம்ப நல்லாவே இருக்குது, வெல் நேச்சுரலி லைட் இருக்க மாதிரியும் ஏர் கண்டிஷனும் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுட்டை பார்க்கணுன்னா அப்படியே ஒரு கிராமத்து சமையல் மாதிரி இருக்குது, ரெண்டுமே இருக்குது, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இருக்குது. கான்டினென்டல் ஃபுட் அந்தளவுக்கு இல்லை. இது ஒரு கோஸ்டல் ஏரியான்றதுனால ஃபிஷ் இந்த மாதிரி ஐட்டம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த உணவை விட அவங்க சர்வ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ அது மகாபலிபுரத்துக்கிட்ட இருந்தாலும் அங்கே இருக்கவங்க மகாபலிபுரம் போயிட்டு வருவாங்க. இருந்தாலும் அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது ஒரு வாரம் ரொம்ப ஒர்க் பண்ணாங்க, வீக்கெண்டுக்கு போகணும் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல இடம். என்ன ஒரு கான்செப்ட்னா, அந்த ஒரு கிராமத்து சூழலில் நாம் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 47% மனித இந்த நம்ம இந்தியாவில் இருக்க மக்களுக்கு கிராமம்னால என்னன்னு தெரியாமல் நம்ம இருக்கிறோம். அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ப்ளஸ் வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு மக்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, என்ஆர்ஐஸ் வராங்க, அவங்களும் நம்ம இங்கே வரவழைக்கலாம். இப்படி ஒரு கான்செப்டை நம்ம கையில் எடுத்தாங்க. இந்த என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது காலையில் வரப்பில் நடந்து போகிறது, நடந்து தொலைதூரம் நடந்து போய் கடைசியில் அது ஒரு ஏரியில் போய் முடியுது அந்த வாக். அப்புறம் மாதிரி இது பல்லாங்குழி, பம்பரம், அப்புறம் பாட்ரி, அப்புறம் பம்பு செட்டில் குளிக்கிறது, அப்புறம் மாடுங்களுக்கு வந்து நாமளே வந்து தீவனம் கொடுக்கறது, இதெல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து நேட்டிவ் கவுஸ் நிறைய இருக்குது இங்கே. அது தவிர இந்த மாடு வளர்க்குறதுனால இவங்களால் வந்து ஃப்ரெஷ் ஃபார்ம் மில்க் கொடுக்க முடியுது. இங்கே வந்து வாழையும் சாகுபடினா அந்த வாழையும் இங்கே இந்த ஹோட்டலில் கொடுக்குறாங்க. ஸ்விம்மிங் பூல் எப்படி பண்ணால் அது ஒரு டெம்பிள் டேங்க், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த டெம்பிள் டேங்க்கை வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து டெம்பிள் டேங்க் மாதிரியே இருக்குது. ஆனால் சின்னதாக இருக்கிறதுனால உங்கள் நம்மக்கிட்ட வந்து டைம் வாங்கிக்கிறேன், எந்த டைமுக்கு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி ஒரு அலாட்மெண்ட். ஸோ அந்த என்ட்ரி இஸ் பை இன்டிமேஷன். ஸோ உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் அந்த அந்த நேரத்தில் இதில் இருப்பாங்க. அது தவிர இங்கே வந்து சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா கரகாட்டம் டான்ஸ் ரொம்ப பிரமாதமாக ஆடினாங்க அவங்க. அதெல்லாம் பார்த்தா தான் நம்மளால் அதை வந்து உணர முடியும். இந்த அவங்களுடைய எனர்ஜி நமக்கு வந்து அந்தளவுக்கு நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஆத்தென்டிக் வில்லேஜ் லைஃப் இதுதான் நம்முடைய உண்மையான பாரம்பரியம், நம்முடைய என்ன சொல்கிறது, நம்முடைய ஆதாரம். உண்மையான ஒரு ஸ்ட்ரென்த் என்னென்னா நம்முடைய வில்லேஜஸ் தான். இந்த வில்லேஜஸை நம்ம வெளிநாட்டுக்கு காமிக்கணும். அவங்க அந்த டூரிஸ்ட்டை கொண்டு வந்தோன்னா நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். இந்த வில்லேஜ் ரிசார்ட் பேர் மருதம் ரிசார்ட். மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு marudamresort.com போட்டாலே நீங்கள் இது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.